இலங்கையின் முதலாவது மற்றும் அதிவேக பிராட்பேண்ட் வலையமைப்பினை கொண்டுள்ள ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ள SLT ஸ்பீட் அப் சைக்கிளோட்ட சவாரி நேற்றைய தினம் கண்டியில் நிறைவடைந்ததுடன் மூன்றாவது தினத்தின் வெற்றியாளராக துறைமுக அதிகார சபையைச் சேர்ந்த விரும் ரமேஷ் தெரிவு செய்யப்பட்டார். நான்காவது நாள் போட்டி இன்று கண்டி நகரத்திலிருந்து ஆரம்பமாகியது. கடகஸ்தோட்ட மாவத்துகம கல்கமோ தபுத்தேகம தலாவை தாண்டியவாறு அனுராதபுரத்தை சென்றடக்கையில் இன்றைய தினத்தில் விமானப்படையைச் சேர்ந்த ஜீவன் ஜயசிங்க வெற்றியாளரானார். முழு போட்டியில் இதுவரையில் கடற்படையைச் சேர்ந்த தர்ஷன பிரசாத் முன்னிலை வகிப்பதுடன் இரண்டாம் இடத்தை ராணுவப் படையைச் சேர்ந்த ஷரித் பெர்னாண்டோ வகிக்கின்றார். ஐந்து நாட்களாக இடம்பெறுகின்ற SLT ஸ்பீட் அப் சைக்கிளோட்ட போட்டியின் இறுதி நாளாகிய நாளைய தினம் அனுராதபுரத்தில் இருந்து ஆரம்பித்து அதனைத் தொடர்ந்து ஹவரணையை தாண்டி புலன்னரவையில் மதிய இடைவேளையை பெற்றுக்கொண்டு வலிகந்த வாழைச்சேரியை கடந்த வண்ணம் மாலை வேளையில் மட்டக்களப்பில் போட்டி நிறைவடைய உள்ளது.